கேரளாவில் நடைபெற்ற நீட் தேர்வின் போது மாணவியின் ஆடை சர்ச்சைக்குரிய வகையில் சோதனை செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். மாணவியின் ஆடைகள் கொக்கி இருந்ததாக கூறி அதை களைய முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்வுக்கு எதிராக கொல்லம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். மேலும் உள்ளாடைகளை அகற்றாத மாணவிகள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்ததை கண்டித்து நெல்லையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். அப்போது பள்ளி தொடர்பாக தவறான தகவலை அளிக்கும் டிஜிபிக்கும் தமிழக அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரணத்திற்கு கண்டனம் தெரிவித்து தனியார் கல்வி நிலையங்களில் குழந்தைகளுக்கு முழு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். தனியார் பள்ளிகளின் அராஜக பள்ளி மூடல் மிரட்டலை எதிர்த்தும் மதுரை உயர்நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வன்முறை நிகழ்வில் கைது செய்யப்பட்டுள்ள சிறார்கள் 108 பேரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கலவரத்தில் ஈடுபட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதுடன் பள்ளி தாளாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து சின்னசேலம் வன்முறை தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிறார்கள் 108 பேருக்கு வரும் ஆகஸ்ட் 1 தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து கள்ளக்குறிச்சி 2 எண் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 200 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு 27.50 ரூபாய் காசுகள் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேச்சு அளித்த மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, மின் பயன்பாட்டில் 301 முதல் 400 யூனிட் வரை 147 காசுகள் 50 காசுகள் அதிகரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று முதல் அச்சிட்ட காகிதங்களில் உணவு பதார்த்தங்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை மீறி உணவகங்களில் அச்சிட்ட காகிதத்தில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குறும்படம் ஒன்றையும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். திரு ஸ்டாலின் முதல்வராக வந்தால் விடியல் வரும் என்று நம்பியதாகவும் ஆனால் அவர்களின் வாழ்க்கை வலி நிறைந்ததாகவே இருக்கிறது என்றும் மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். பெருநகர சென்னை அரசு மருத்துவமனை ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத் தலைவர் திரு வேட்டை தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் 4000 மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். வெள்ள நீர் வடிந்தவுடன் பாதிப்பு குறித்து முழு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என பேரிடர் மேலாண்துறை தெரிவித்துள்ளது. மீட்புப் பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 20 பேர் ஏனாம் வந்துள்ளனர். நாடு முழுவதும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இதில் 99.8% வாக்குகள் பதிவாகின. பாஜக கூட்டணி வேட்பாளராக திருமதி திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சி சார்பில் திரு யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகின்றனர். நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து மாநில தலைமை செயலகங்களிலும் காலை 10 முதல் மாலை 5 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கச் சென்றவர் பிபிஇ கிட் எனப்படும் கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை உடையுடன் வாக்களித்தார். குடியரசு துணைத்தலைவர் தேர்தலுக்கான பாஜக கூட்டணி வேட்பாளர் திரு ஜெகதீப் தன்கர் டெல்லியில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் திரு ஜே நட்டா, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் சென்றிருந்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் அஸ்ஸாம் முதல்வர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்று வாக்களித்தார். பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் திருமதி முர்மு தங்கள் மாநிலத்தில் அதிக வாக்குகள் பெறுவார் என்று அவர் குறிப்பிட்டார்.
மகாராஷ்டிர சாலை போக்குவரத்து கழக பேருந்து ஒன்று மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து புனே சென்றபோது நர்மதா ஆற்று பாலத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் 13 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் குடும்பத்தாருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க மகாராஷ்டிர முதல்வர் திரு ஏக்நாத் ஷிண்டே உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ திரு முகமது மொக்யூ குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் திரு முர்முவுக்கு வாக்களித்ததாக தெரிவித்துள்ளார். முர்மு தங்கள் மாநில தவறு என்பதால் மனசாட்சிப்படி அவருக்கு வாக்களித்ததாக குறிப்பிட்டார். கேரளாவின் பல மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோட்டையம் பகுதியில் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் ஓடுவதால் போக்குவரத்து மந்தமாக உள்ளது. சிவசேனா கட்சியின் முன்னணி தலைவர் திரு ராம்தாஸ் கடம் ராஜினாமா செய்துள்ளார். திரு உத்தவ் தாக்கரே ஆதரவாளரான அவரும் வேறு பலரைப் போல கட்சியிலிருந்து விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் இந்திய எல்லைக்குள் நேற்றிரவு ஆளில்லா விமானம் ஒன்று பறந்ததாக செய்தி வெளியானது. இதனையடுத்து அப்பகுதியில் எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை உள்ளிட்ட பாதுகாப்புப் படை வீரர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். உள்நாட்டு விமான போக்குவரத்தின் போது அடிக்கடி பிரச்சினைகள் ஏற்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து பல்வேறு ஏர்லைன் நிறுவன தலைமை நிர்வாகிகளுடன் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜிதோதித்யா சிந்தியா டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். கேரளாவில் ஏற்கனவே ஒருவர் குரங்கமை நோக்கி ஆளாகிய நிலையில் கண்ணூர் மாவட்டத்தில் மேலும் ஒருவர் குரங்கமையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. 31 வயதான இந்த நபர் பரியாரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கேரள சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். தேசிய பங்குச்சந்தை ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு முன்னாள் மேலாண் இயக்குநர் சித்ரா ராமகிருஷ்ணாவின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அவரது ரிமாண்ட் காலத்தை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் சுயசார்பு நிலையை எட்டும் நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக அடுத்த ஆண்டு August 15 முற்றிலும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட 75 நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தளவாடங்கள் இந்திய கடற்படையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பிரதமர் மோடி தெரிவித்தார். பாரதிய ஜனதா நிர்வாகி சுல்தான் அக்கான் மும்பையில் 2 தாக்கப்பட்டார். சாலையில் சென்றபோது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 வழிமறித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் மேல் விவரங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் வரும் 30 இந்திய விமானப்படை அதிகாரிகள் நேரில் ஆஜராகுமாறு டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக பயனளிக்கும் வகையில் 3,600 ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் வாங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூர் தசரா விழாவில் பங்கேற்க 4 ஆய்வு செய்து 20 யானைகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. தசரா விழா தொடர்பாக விழா கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டியலில் இருந்து 15 யானைகளை இறுதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெறும் உலக பெருநகரங்கள் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொள்ள தனக்கு அனுமதி வழங்குமாறு பிரதமர் திரு மோடிக்கு டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளார். அனுமதி வழங்குவதில் தாமதம் செய்யப்படுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பள்ளி மாணவி உயிரிழப்பு விவகாரத்தில் மறுபிரேத பரிசோதனையை நிறுத்தி வைக்கக் கோரி மாணவியின் தந்தை தாக்கல் செய்த மனுவை தனி நீதிபதி நிராகரித்தார். ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்ற முடியாது என்றும் வேண்டுமானால் சிபிசிஐடி மற்றும் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞரிடம் மனு அளிக்கலாம் என்று குறிப்பிட்டார்.
கிருத்திகா உதயநிதி தற்போது இயக்கியிருக்கும் படமான பேப்பர் ராக்கெட் திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் கதாநாயகனாக காளிதாஸ் ஜெயராம் நடிக்க இவருக்கு ஜோடியாக தான்யா ரவிச்சந்திரன் நடிக்கிறார். இந்த பேப்பர் ராக்கெட் திரைப்படம் விரைவில் G5 தளத்தில் நேரடியாக வெளியாக இருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. அதில் பேப்பர் ராக்கெட் திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் நாளை வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர் சிம்புவின் மதுரை ரசிகர்கள் அவருக்கு 1000 அடியில் பேனர் வைத்து அசத்தியுள்ளனர். சிம்புவுக்கு ஆதரவாக அவரது தீவிர ரசிகர்கள் இறந்து வருகின்றனர். தற்போது அதனை நிரூபிக்கும் வகையில் சிம்புவின் தீவிர மதுரை ரசிகர்கள் அவருக்கு 1000 அடியில் பேனர் வைத்துள்ளனர். மதுரையின் ஒரு பாலத்தில் அந்த பேனர் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வெற்றிமாறன் தற்போது இயக்கிக் கொண்டிருக்கும் விடுதலை படத்தில் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா விஜய் சேதுபதி நடிக்கிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்கவுள்ள சூழ்நிலையில் விஜய் சேதுபதி மகன் சூர்யா படத்தில் நடிக்கிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலைவாழ் மக்களைச் சேர்ந்த இளம் பழங்குடியின இளைஞனாக அவர் நடிக்கிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகை பிரகிட்டா தான் பேசிய சர்ச்சை கருத்துக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தான் கூறிய வார்த்தைகளுக்கு இதயபூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் தன்னை மன்னித்து விடுமாறும் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரகிட்டாவின் பேச்சுக்கு நடிகர் பார்த்திபனும் மன்னிப்பு கேட்டுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற நேஷனல் சாம்பியன்ஷிப் நீச்சல் போட்டியில் பங்கேற்ற நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் தேசிய சாதனையுடன் தங்கம் வென்றுள்ளார். கலிங்கா அரங்கத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் தங்கம் வென்றார். இதற்கு முன்பு இதேபோன்ற ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் இருந்த தேசிய சாதனையை தற்போது அவர் முறியடித்துள்ளார். கோட் சூட் அணிந்து முறுக்கு மீசையுடன் நடிகர் சூர்யா கெத்தாக இருக்கும் ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றது. இந்த கெட்டப் அக்ஷய்குமார் நடிப்பில் உருவாகும் சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்கில் சூர்யா நடிக்கும் கதாபாத்திரத்தின் கெட்டப் என்று கூறப்படுகிறது. இந்த படத்தையும் சுதா குங்குரா இயக்க ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார். கொரோனா தாக்கம் காரணமாக கடந்த 2 வருடங்களில் திரையரங்குகள் அதிக நாட்கள் மூடப்பட்டிருந்ததால் பல படங்கள் ஓடிடி தளங்களில் வெளியாகின. இந்நிலையில் வரும் July 23 சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சூரரை போற்று மற்றும் ஜெய் பீம் ஆகிய 2 படங்களும் சில தியேட்டர்களில் திரையிடப்பட இருக்கிறது. இந்த 2 திரைப்படங்களுமே உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாகி வெற்றி பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மணலியில் உள்ள சிபிசிஎல் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் பிரிவில் தொழிற்கல்வி பயின்ற மாணவர்கள் கல்லூரிக்கு வந்து மாணவர்களின் நினைவாக மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். தாங்கள் பயின்ற கல்லூரி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டியில் மின் ஓட்டார் வயர்கள் திருடப்படுவது குறித்து ஆட்சியரிடம் மனு அளித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கே புதுப்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த மின் ஓட்டார்கள் மற்றும் வயர்கள் திருடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூரில் சட்டவிரோதமாக மது மற்றும் கஞ்சா விற்பவர்களுக்கு ஆதரவாக ஒருவர் காவல்துறையினரை மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகின்றது. இந்த செயலில் ஈடுபடும் நபர்களுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி முருகேச பாண்டியன் என்பவர் அரித்வாரமங்கலம் காவல் நிலையத்தில் காவலர்களை மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 115,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுமாறு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். கொள்ளிடம் ஆற்றின் கரையோரப் பகுதி கிராமங்களான சுக்காம்பர், கோவிலடி, திருச்சென்னம்பூண்டி, பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதிக்கு பாதுகாப்பாக செல்லுமாறு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஆர்கே நகர் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் ஒழுக்கமற்ற ஆடையில் வந்த மாணவர்களை கல்லூரி முதல்வர் அறிவுறுத்தி வீட்டிற்கு திருப்பி அனுப்பி வைத்தார்.
இதன்படி கல்லூரிக்கு ஒழுக்கமற்ற முறையில் ஆடைகள், தலைமுடி, கையில் செயின்கள், கழுத்தில் பிளேடு வடிவத்தில் செயின்கள் போன்றவற்றை அணிந்து வந்த மாணவர்களுக்கு கல்லூரி முதல்வர் சுடர்கொடி அறிவுரை வழங்கி வீட்டிற்கு திருப்பி அனுப்பினார். மதுரையில் ரயில் பெட்டியின் மேல் ஏறி செல்ஃபி எடுக்க முயன்ற பள்ளி மாணவன் மீது மின்சாரம் பாய்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி மாணவன் உயிரிழந்தான். 80% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி மாணவன் உயிரிழந்தான். விபத்து குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஸ்டெர்லைட் ஆலையில் நடத்திய ஆய்வறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் திரு கண்ணன் தலைமையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சுமார் 4 மணி நேரம் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கண்ணன், ஆலையின் இயந்திரங்கள் துருப்பிடித்திருப்பதாகவும் ரசாயன கழிவுகளை ஆலையிலிருந்து வெளியேற்ற அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். செஸ் ஒலிம்பியாட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் ரங்கோலி கோலங்கள் வரையப்பட்டிருந்தன. இவற்றை மாவட்ட ஆட்சியர் திரு ஜானி டாம் வர்கீஸ் நேரில் பார்வையிட்டார். சிறப்பான ரங்கோலி கோலங்களை வரைந்து மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு பரிசுகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செஸ் ஒலிம்பியாட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் மாவட்ட ஆட்சியர் செஸ் விளையாடினார். கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஆன்லைன் மூலம் போதை மருந்துகளை விநியோகம் செய்த நபரை மதுக்கரை தனிப்படை போலீசார் கும்பகோணத்தில் வைத்து கைது செய்தனர். மதுக்கரை போலீசார் தனிப்படை அமைத்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரித்தனர். அப்போது கும்பகோணத்தில் மருந்தகம் நடத்தி வரும் முகமது பஷீர் என்பவர் மருத்துவரின் பரிந்துரையின்றி வலி நிவாரண மருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக ஆர்டர்களை பெற்று கொரியர் மூலம் விற்பனை செய்து வந்தது அம்பலமானது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் சிவக்குமார் துணை வட்டாட்சியர் பெயரில் போலியான பட்டா மாறுதல் உத்தரவுகளை தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். எழுபத்தி சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை ரயில்வே பாதுகாப்புப் படை சார்பில் 750 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. ரயில்வே பாதுகாப்புப் படை காவல் ஆய்வாளர் திரு சுதீர்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புவி வெப்பமயமாதலை தடுத்து நிலத்தடி நீரை உயர்த்தும் நோக்கில் தேக்கு, பூவரசம், வேம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் ரயில்வே பாதுகாப்புப் படை போலீசார் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சிவந்திபுரத்தில் நாடார்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மாநில அளவிலான 85ஆம் ஆண்டு சீனியர் கால்பந்து போட்டி கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து நெல்லை, தூத்துக்குடி உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 20 அணிகள் 4 பிரிவுகளாக லீக் சுற்று முறையில் போட்டிகள் நடைபெற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அணி வென்று முதல் பரிசை தட்டிச் சென்றது. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே பெதப்பம்பட்டியில் உள்ள பெட்ரோல் பங்கில் நூதன முறையில் பெட்ரோல் திருடப்பட்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. அடுத்தடுத்து வரும் 4 சக்கர வாகனங்கள் மட்டுமே இதுபோன்ற நூதன திருட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நூதன பெட்ரோல் திருட்டை பங்கிற்கு காரில் வந்த மற்றொரு நபர் பதிவு செய்து தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். வாணியம்பாடி அருகே முருகன் கோவிலில் பூஜை செய்வதில் ஏற்பட்ட தகராறில் போலீசார் முன்னிலையில் இரு தரப்பினர் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதல் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதில் காயமடைந்த 4 பேர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் கோவிலுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டது. நகராட்சி ஒதுக்கிய இடத்தில் மட்டுமே கடை நடத்த வேண்டும் என்றும், என்ன தேவைக்காக கடை வாடகைக்கு விடப்பட்டதோ அந்த கடைகள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்றும் கடைக்காரர்களுக்கு நகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் பயணிகளுக்கு இடையூறு செய்தால் கடை நடத்த வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் நகராட்சி ஊழியர்கள் எச்சரித்ததால் பழனி பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சமீபத்தில் வெளியான மாமனிதன் திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில், இயக்குநர் சீனு ராமசாமிக்கு இசையமைப்பாளர் சிற்பி வாழ்த்து தெரிவித்துள்ள ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வணக்கம். சீனு ராமசாமி சார், இசையமைப்பாளர் சிற்பி பேசுகிறேன். நேற்று இரவு வந்து ஆகா ஓடிடி தளத்தில் வந்து உங்கள் படம் பார்த்தேன் சார். வீட்டில் ஃபேமிலியோடு பார்த்தோம். ஆக்சுவலி பிரமாதமான படம் சார். உங்களுடைய டைரக்ஷன்லேயே சென்டிமெண்ட்டு ரொம்ப தெளிவாக, அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அற்புதமான ஸ்டார் காஸ்டிங், விஜய் சேதுபதி சூப்பராக நடிச்சிருந்தார். உங்களுடைய டைலாக்கு, வேஆர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது சார். பர்டிகுலராக சொல்ல போகணும்னா ரொம்ப ஹைலைட் ஆயிருந்தா என் மிஸ்ஸஸ் படம் பார்த்துட்டு நல்லா அழுதுட்டாங்க சார். அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த படத்தில் இன்வால்வ் ஆகி பார்த்து கண்ணீர் விட்டாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அந்த சென்டிமெண்ட் உணர்வு பூர்வமாக இருந்தது அந்த இது. உண்மையாகவே சார், இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு உங்களுடைய கெரியரில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல படம் சார். உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார். நான் வந்து உங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சீனு ராமசாமி சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நல்ல படங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுப்பீங்க. தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய டைரக்டராக உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை இழக்காமல் ஒரு நல்ல டைரக்டராக நீங்கள் வளம் புரிவீங்க சார். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு உங்களுக்கு துணை இருப்பான் சார். வாழ்க வளமுடன் சார். நீண்ட ஆயுளுடன், நிறைய செல்வத்துடன், உயர்ப்புகளுடன், மீஞானத்துடன் என்றென்றும் வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார். பங்களாதேஷ் தலைநகர் டோக்காவில் உள்ள ஷிகா அனிர்பன் நினைவிடத்தில் இந்திய தரைப்படை தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அது பங்களாதேஷ் விடுதலைப் போரில் உயிர் நீத்த வீரர்களின் நினைவு சின்னமாகும். இலங்கையின் தற்காலிக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இன்று முதல் அவசர நிலை பிரகடனம் செய்து கெசட் அறிவிக்கை வெளியிட்டுள்ளார். அசாதாரண சூழ்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவசர நிலை கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் முன்னாள் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் கைகடிகாரம் ஏலத்தில் விடப்படுகிறது. இந்த கைகடிகாரம் சுமார் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விலை போகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.